லாரி டுடே டிவி சேனல் நேயர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்ம லாரி டுடே டிவி சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 11 மாதங்களில் 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம். இது அனைத்தும் உங்களுடைய வெற்றி. இந்த லாரி டுடே டிவி சேனல் லாரி தொழிலுக்காகவே தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொரு செய்திகளை கொடுத்துட்ருக்கோம். தயவு செஞ்சு அனைவரும் பொறுமையாக வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏதாவது ஒரு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த லாரி டுடே டிவிங்கிற ஒன்று இருக்குது, நம்ம தொழிலுக்காக வருதுங்கிறத பற்றி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு அவங்களையும் தொடர்ந்து இந்த டிவியை பார்க்க சொல்லுங்கள். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றுக் கொடுக்கும் தலைவர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு லாரி நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத்தலைவர், துணை செயலாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலுக்கு முன்பும் சரி இப்போதும் சரி உங்களோடு பேசுவதற்கு உங்கள் கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல 13 ஆண்டு காலமாக நானும் பல தேர்தல்களிலே நின்றிருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடி நான் நின்ற தேர்தல்கள் எல்லாமே கோயம்புத்தூர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, சூலூர் இப்படி இந்த கோயம்புத்தூரை சுற்றியே அனைத்து தேர்தல்களுமே நின்றிருக்கிறேன். ஆனால் சொந்த ஊரில் தான் ஜெயிக்கணும்னு இருக்கும் போல் தெரியுது. அப்படி நம்முடைய மாவட்டத்தில் நின்றுதான் நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்கினோம். அதேபோல் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பெற்று இப்போது வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் தம்பி அருள் சொன்னது போல நீங்களும் இதே தொழிலை சார்ந்து அந்த தொகுதியில் இருப்பவர்கள், அங்கே இருப்பவர்கள் மட்டுமல்ல நான் இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே அங்கே சொந்தக்காரங்க இருப்பாங்க. அப்படி அந்த ஒரு மாத காலத்திலே நீங்கள் பல பேரிடத்தில் பேசியிருப்பீர்கள். அப்படியும் வாக்குகள் வந்திருப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கின்றது. நான் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிகமான வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள். திருச்செங்கோடை பொறுத்தவரை குறைவான வித்தியாசம், உருண்டு புரண்டு தான் நம்ம இங்கே ஜெயிச்சிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஓட்டுமே அங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது. நல்லா வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய உறுதுணையும் காரணமாக இருந்தது என்பதை நான் அறிவேன். நான் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் நினைத்திருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய மாவட்டத்திலும் அல்லது கொங்கு மண்டலத்திலும் நான் பேசுகிற பேச்சுக்களாகட்டும் சொல்லுகின்ற கருத்துக்களாகட்டும் சென்று சேர்வதே அதற்காகவே கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசுகின்ற அந்த பேச்சு உலகம் பூராவும் செல்லக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் இன்றைக்கு அதை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். ஆனால் நம்முடைய லாரி தொழிலுக்கு தேவையானவற்றை சட்டமன்றத்தில் பேசும்போது அதனுடைய தாக்கமே வேறு. இப்போ கூட சில அமைச்சர்களை நான் சந்திக்கும் பொழுது ஒன்று ரெண்டு பேர் அதில் சொல்லக்கூட செய்கிறார்கள், இவனுக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கலாம் இவன் சட்டமன்றத்தில் பேசிடுவான். நம்ம ஆக்கப்பூர்வமாக தான் பேச போகிறோம். நம்முடைய கருத்துக்களை தவறான புரிதலின் காரணமாக விமர்சனம் செய்யலாம், நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா இந்த கடந்த 13 ஆண்டுகளிலே ஒரு டங் ஸ்லிப்பாயோ
एंर वार्ता ना मिस्पनी पेसदे कैचक तवर वर्दे क्या कुछ कवन और विमर्शन सेवर नो नानक तवरा कनेसुद नान मुझा विकते तर मु अलकते ना कुछ मुड़ी आना नम्बर प्रच्नेग सटम इनमसा ना अगर पाक इपोना सटमपो बड्जेटा नाप ना एल अमचर पाक मुदर पाक मु अम्ब प्रच्ने सुलभ अब नमक फ्रंट रोल सीट को अब नम्क रोम वसद आना एदा अमचर कई नीटनाकूटल अब एलोमें उदा दिनसरी अगले पार्ककू अक नमे पागापी नाम पड़लाम उरीके आलोचने इवेदान पड़ोल पर पॉसिटिव और इंडस्ट्री फ्रेंडलिया मुड़ोड़ा अमचर एंतल नाम एव्वपाको अवकमे अरुतार आना वो इंडस्ट्रिया पर यदालूमें नमक तुण विधान सदम कदारण अब वेलगौंडपट्टी पकड़ बाडी बिल्डिंग और एस्टेट और मुन्नूर उपर एस्टेट फॉर्म पड़ा तिरचोटल इंकवेल्ला वेलगौंडपट्टी पक कुछ परेसा पड़ा अब वो पता मुयी कड़ा स्क्वायर फीट इन लैंड वांगा इप्पो गाइडलाइन वैल्यू 50 ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கனு சொல்றாங்க அசோசியேஷன் வந்து நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் நான் ப்ராஃபிட்டபிள் போயிட்டு லாபம் புக் பண்ண முடியாது ஸ்டாப் சார்ஜும் அதிகமாகும் அவங்களுக்கு அந்த சிரமமும் இருக்கு பரல ஸ்டாப் சார்ஜ குறைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் பண்ணிருக்காங்க நம்ம முதல்ல இருந்த கலெக்டர் மெகராஜ் அவர்கள் அவரே வந்து குறைக்கணும்னு கூட ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மென்ட்க்கு அனுப்பிச்சிருக்கார் ஆனா எதுமே நடக்கல असोसिएशन पाता पाटे ना अगर रिक्वस्ट ये अमचर मदरकार वणिक वरी तुम रजिस्ट्रेशन डिपार्टमेंट रेम पाता उड़े और चार आना फ्रांका सुना कुछ डीटेल ईजी पात अब उड़े ईजी की ईजी रजिस्ट्रेशन फोन पड़ी उड़े पाक सुन ईजी रजिस्ट्रेशन पाते एक्सप्लेन पड़ीटार पूरा एक्सप्लेन पड़े कंप्लीटा चलो अब इं सेल मीटिंग सेल अमचर आयुकूट वर चल ना वो असोसिएशन तेवरे वेलिंग्री वर चल वागन चलें अगर अब अगे टाइम कैसा नान स्टेज पेसन उड़े अमचर को ना कैट अभी उड़े बुरीटार सेक्रेटरी कैट उड़े वो सेक्रेटरी वो ईजी की फोन पड़ा ईजी वो नम्बर सुनदा बुरीजर उड़े अल अं अमचर वो अं उटार अंजा वर्षा और विषयते मेड़ अंदर स्टाप चार्ज ना कुछ अब सेक्रेटरी मूलम अंग अच्छा विषय एलोमें कक्षा तेद अलग कुछ वाक उ
ஆனா நம்ம ஃபாலோ பண்ணியாகணும். நம்ம ஃபாலோ பண்ணியாகணும்னா நம்ம அடிக்கடி அதை வந்து சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருந்தோம்னு சொன்னா அது நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல இந்த ஸ்கீம் வாட்டர் லிப்ட் இரிகேஷன் விவசாயிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்கீம் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து டிலே பண்ணக்கூடாது, உடனடியாக பண்ணித்தரணும் அப்படின்னு நான் சொன்னதையும் அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு அதை வேகப்படுத்தியிருக்காங்க. வேற உள்தொல்லைகள்லாம் இல்லாமல், உள்தொல்லைகள் நிறைய இருந்தது, பெருசாக இருந்தது, அதில் ஈடுபட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி உள்தொல்லைகள் இல்லாமல் அதை பண்ணி அது விவசாயிகளுக்கு, ஏன்னா வந்து நான் சொன்னது என்னன்னு சொன்னால் விவசாயிகள் தண்ணி கொண்டு வராங்க, அவங்க நிலத்துக்கு மட்டும் பார்க்குறாங்க, ரைட்டு. ஆனால் கிரவுண்ட் வாட்டர் சார்ஜ் ஆகுது இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் பூரா சார்ஜ் ஆகுது, நிலத்துல நீர் மட்டும் மேலே வருது. அது ஒரு பெரிய சர்வீஸ் தானே. கர்நாடகாவில் அரசாங்கமே லிப்ட் இரிகேஷன் பண்ணி தண்ணி கொண்டு வந்து குளங்கொட்டையெல்லாம் நிரப்புறான். இப்போ இவங்க கொண்டு வந்து நிலத்தடி நீர் மட்டத்தை மேலே, அப்போ சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏன் 30% சப்சிடி கொடுக்கக்கூடாது? அவங்க பண்ண எவ்வளோ எதுக்கோ கொடுக்குறாங்க, கொண்டு வர்றாங்கன்னா அதில் ஒரு 30% சப்சிடி கொடுங்க. ஆக்கப்பூர்வமாக அந்த கோரிக்கையை வச்சுருக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு புரிய வச்சுட்ருக்குறோம். கண்டிப்பாக வந்து அந்த லிப்ட் இரிகேஷனுக்கு கொஞ்சம் தொல்லை இல்லாமல் யார் என்ன பண்ணாலும் உடனடியாக சேங்ஷன் கொடுத்து, ஜியோ கொடுத்து, பவர் கனெக்ஷன் கொடுத்து, அந்த விஷயங்களை வேகமாக பண்ணணுங்கிறதுக்கு அந்த முயற்சி எடுக்கிறோம். அது பாசிட்டிவாக போகுது. நான் ஏன் இந்த ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன்னா, அரசாங்கம் விஷயத்தை கரெக்டாக எடுத்து சொன்னோம்னா அதுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க. அப்போ நம்ம விஷயங்களையும் நம்ம நடத்திக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, அந்த நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டு போய் வந்து செஞ்சிட முடியும். எனக்கு தேவையானது ப்ரியாரிட்டி வைஸ். இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நமக்கு என்ன? 10 பாயிண்ட் ஒன்றா கொடுத்து ஒன்றா நடக்க போகிறதில்ல. ஒரு மினிஸ்டர்கிட்ட ஒரு பாயிண்ட் சொன்னோம்னு சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் அதை முடிச்சிடலாம். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன? நாமக்கல் காரணா லாரி ஏதோ பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஏன்னா ஏன் நம்ம இந்த தொழிலை பண்ணுறோம்னு சொன்னால் வேறு எவனும் இந்த தொழிலுக்கு வரமாட்டேங்கிறான். வேறு யாரும் லாரின்னு எடுத்துக்கிட்டாவே அப்படி தான். இன்னும் லாரினா அதாவது மற்ற அசோசியேஷன் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்க, டயர் ரீட்டேடிங் ஆகட்டும் அல்லது பாடி பில்டிங் ஆகட்டும், மெக்கானிக்கல்ஸு, பேட்டரி அசோசியேஷன், இல்லை ஆல் மோட்டார் அசோசியன் பார்த்தோம்னு வச்சுங்க, எல்லாருமே அதாவது படித்தவர்கள் யாருமே அது ஒரு வர்றதுக்கு விரும்பாத ஒரு தொழிலாக, நீங்கள் எந்த அந்த தொழில் இருக்கிற யாருமே உங்களுடைய மகனை அந்த தொழிலுக்கு கூட்டு வர்றதுக்கு யாரும் விரும்பலை. உங்களை கேட்காமே நானே சொல்லிடுறேன், அதான் நிலைமை. ஏன்னா அவ்வளவு கஷ்டமான தொழில் இது, அதனால தான் நம்மளே உருட்டிகிட்ருக்குறோம். அதை முதலாம் லாபம் இருந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மனசில் ஒரு தெம்பு இருந்தது, லாபம் குறைஞ்சப்ப இது மேலே இருக்கிற ஆசை போயிடுச்சு. ஏதோ ஒரு சிரமம் வந்தால் போட கம்முன்னு விட்டுலாமான்னு கூட தோணும். சரளா வந்து ரொம்ப சிரமத்தில் தான் நாமக்கில் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். இதை நம்பி தான் ஃபைனான்ஸ் தொழில், நாமக்கல்ல மெயின் தொழில் இன்னொன்று ஃபைனான்ஸ் தொழில். இது ஓடுனா தானே அவ்வளோ அது ஓடும், இது ஓடாமல் அது ஓடாது. இப்போ மொத்தத்தில் நம்ம வந்து இந்தியா பூரா நாமக்கல் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், அந்த ஒரு பெருமைக்கு சொந்தக்காரங்க நம்ம தான். பெருமை மட்டுமே போதாதே, இப்பெல்லாம் அடுத்த தலைமுறையில் இந்த தொழில் பார்க்குறதுக்கே ஆள் இருக்காது. அதாவது நீங்கள் வந்து இப்போ லாரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. அடுத்ததில் லாரி ஆப்ரேட் பண்ணாலும் நீங்கள் செய்கிற இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எதை வச்சு லாரி ஓட்டுறது? கண்டிப்பாக இளைஞர்கள் வரப்போகிறதே கிடையாது. இதையே ஒரு பெரிய அளவில் தாலுக்கா லாரி அசோசியேஷனில் இது ஒரு பெருசாக நீங்கள் வந்து ஒரு டிபேட் பண்ணி ரிசர்ச் பண்ணணும். இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து என்னாகும்? 25 ஆண்டுகள் கழித்து இப்போ இருக்கிறவங்க யாரும்
நீங்கள் அந்த வேலையில் இருக்க மாட்டீங்க, ரிட்டையர் ஆகிருப்பீங்க. புதுசாக யார் வருவாங்க? வரலடா, இது என்ன ஆகும்? எப்படி லாரி ஓட்ட முடியும்? அதை வந்து கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம. இல்லைன்னு சொன்னால் திடீர்னு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய சிரமத்தில் போய் இது முடிஞ்சிடும். கோரிக்கைன்னு பார்க்குறப்ப எல்லா அசோசியேஷனுமே நலவாரியம், அது எல்லோரும் பொதுவாக கேட்டிருக்கிற ஒரு விஷயம். அதே போல் தொழிற்பேட்டை, அதுவும் எல்லோரும் கேட்டிருக்கிற ஒரு விஷயம். நானும் அதுக்கான ஒரு ஆர்வத்தோடு இயங்கிட்டிருக்கிறேன். மேலே ஒரு பெரிய ஒரு தொழிற்பேட்டை இங்கே போடும்போது லாரி சம்மந்தப்பட்ட எல்லாமே அதுக்குள்ள எல்லா வசதிகளோடு, எல்லாம் நல்ல ரோடு, பவரு, வாட்டர் வசதி, அப்படி வசதிகளோடு ஒரு தொழிற்பேட்டை ஒன்று அமைச்சா எல்லோரும் தொழிற்பேட்டைகளை போயிட்டோம்னு சொன்னால் டவுனும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இதெல்லாம் எடுத்து சொல்லி கண்டிப்பாக தொழிற்பேட்டைக்கான அந்த முயற்சிகள் ரிங் ரோடு வந்து கண்டிப்பாக வந்தே தான் தீரும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் சீக்கிரமாக வர வைக்கிறதா நம்ம முயற்சி. ரிங் ரோடு எல்லா ஊர்லேயும் வரும், ஆனால் எவ்வளவு நம்ம சீக்கிரமாக முயற்சி எடுக்கிறோமோ அதை எடுத்துருவோம். இப்போ அது கண்டிப்பாக எடுத்துருவோம். அதனால் வந்து நம்முடைய பகுதியை பொறுத்தவரை இந்த முக்கியமான இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முழுமையாக உங்களோடு உடனிருந்து உறுதுணையாக எப்படி பயணிக்க வேண்டுமோ அதை திட்டமிட்டு கண்டிப்பாக பயணிப்பேன். பாடி பில்டரை பொறுத்தளவுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் திருச்செங்கோட்டில் வெள்ளிங்கிரி இருந்ததுனால முழு டீட்டெயில் வந்து அப்புறம் சொல்லியிருந்தார். அவர் அந்த வேலையை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எந்த வேலையும் நான் சொல்கிற மாதிரி டக்குன்னெலாம் ஒன்று நடந்துடாது. அதை வந்து திருப்பி 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 அந்த பாடி பில்டிங் அந்த எஸ்டேட்டோட ஸ்டாம்ப் சார்ஜஸ்க்காக 3 முறை நான் மினிஸ்டரை பார்த்தேன். ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்து 1 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் அந்த கூட்டத்துக்கு எப்படியாவது வெள்ளிங்கிரியை கூட்டிகிட்டு வந்து அந்த கூட்டத்தில் பேச வச்சிடணும், வேலை நடக்கணும். யார் வேணாலும் அதுக்கான கிரெடிட் எடுத்துக்கிட்டோ பெருமை எடுத்துக்கிட்டோ அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. நான் ஒன்றும் அரசியல்வாதி இல்லை, நான் தொழில் பண்ணுறவன். எனக்கு வந்து தொழிலுக்கு உரிய அந்த வசதிகள் சலுகைகள் தான் முக்கியமே ஒழிய, அதனால் யாருக்கிட்ட ஃபைலை தூக்கிட்டு போகிறதுக்கும் எந்த சங்கடமும் கிடையாது. எத்தனை முறை வேணாலும் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ இதனால் வந்து இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி தான் அதை வந்து நடத்த முடியும். யார் முயற்சி எடுக்கிறோமோ அவங்க அதை கண்டிப்பாக பண்ணிட முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு முறை போகிறோம், 2 முறை போகிறோம், 3 முறை போகிறோம், மந்திரி எத்தனை முறை தான் நம்ம மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பார். ஆனால் வந்து அந்த காரியங்களை செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றுவதற்கு அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அதை நான் மேற்கொள்வேன் என்ற அந்த உறுதியை உங்களுக்கு சொல்லி, உங்களுக்காக உழைப்பதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.